Pidasudan Parisutavin Peyerahale. நமாண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது அமலோற்பம் மேல்நிலை பள்ளி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியறிதலாகவும், சேவியர் ஆரோக்கியம் பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், உபகார மறி ஆண்மையிலை பாற்றிக்காகவும், ஜெரோம் பழனூர் தேர்வு நன்கு எழுதி அதிக மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றதற்கு அன்னைக்கு நன்றியறிதலாகவும், அற்புதம் மறி ஆண்மையிலை பாற்றிக்காகவும், பிரான்சிஸ் சகாய மறி அன்னைக்கு நன்றியறிதலாகவும், ஜேவியர் மார்கரெட் மேரி உடல் நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், மரிய சூசை ஜோஸ்வின் 25ஆம் ஆண்டு திருமண நாளில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், இருதயமறி 4 2ஆம் ஆண்டு நினைவு நாளில் அவரது ஆண்மையிலை பாற்றிக்காகவும், ஆமேல் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், மகிமை அரசி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதற்கு அன்னைக்கு நன்றியறிதலாகவும், நல்ல எதிர்காலம் வேண்டியும், நிதீஷ் சலுஸ்தர் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதற்கு நன்றியறிதலாகவும், நன்கு படிக்கவும், கலைச்செல்வன் சித்ரா நல்ல உடல்நலன் வேண்டியும் கருத்துக்கள் நிறைவேறவும், சவரிமுத்து அந்தோணிசாமி ஆரோக்கியம் ஜெபமாலை ஆண்மையிலை பாற்றிக்காகவும், அகஸ்டின் அருள் சுந்தர்ராஜ் டொமினிக் ரொசாரியோ ஆனந்த் இவர்களின் ஆண்மையிலை பாற்றிக்காகவும், கரோலின் சபிதா அன்னைக்கு நன்றியறிதலாகவும், காணாமல் போன லூர்து செல்வியா மாதாவின் அருளால் மகனுடன் வீடு வந்து சேர்ந்தமைக்கு அன்னைக்கு நன்றியறிதலாகவும், சிஸ்டர் ஐரின் மேரி ஆண்மையிலை பாற்றிக்காகவும், அந்தோனி ஜெர்வின் முதல் பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், உடல் உள்ள நலனுக்காகவும், விமல் பிறந்த நாளில் குடும்ப கருத்துக்களுக்காகவும் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், கப்ரியல் உடல் நலம் பெற்றதற்கு அன்னைக்கு நன்றியறிதலாகவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றனர். இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்திலே பங்கெடுக்க நமது பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, திருமுழுக்கின் வழியாக நாங்கள் கிறிஸ்துவில் இறந்து உயிர்த்துள்ளோம். நாங்கள் நிறைவேற்றும் இந்த திருப்பலி இந்த பாஸ்கா அனுபவத்தின் தொடர்ச்சியாயிருப்பதாக. கிறிஸ்துவோடு கிறிஸ்துவின் உயிர்ப்பால் நாங்கள் பெற்ற மகிழ்ச்சியான பெருவாழ்வு எங்களில் என்றும் நிலைத்து பலனை தர உமது வார்த்தையாலும் திருவுணவாலும் எங்களை உறுதிப்படுத்தி அருளும். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை அன்றாடுகின்றோம்.
பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவசனங்கள் 11-15 முடிய. பவுல், சீலா, திமோத்தேயு, லூக்கா ஆகிய நாங்கள் துரோவாவிலிருந்து கப்பலேறி சமோத்திராவு தீவுக்கும் மறுநாள் நெயாப்போலி நகருக்கும் நேராக சென்றோம். அங்கிருந்து மாசிதோனியா பகுதியின் முக்கிய நகரமான பிலிப்பி சென்றோம். அது உரோமையரின் குடியேற்ற நகரம். அந்நகரில் சில நாள்கள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளன்று நாங்கள் நகர வாயிலுக்கு வெளியே வந்து ஆற்றங்கரைக்கு சென்றோம். அங்கு இறைவேண்டல் செய்யும் இடம் ஏதேனும் இருக்கும் என்று எண்ணி அமர்ந்து அங்கே கூடியிருந்த பெண்களோடு பேசினோம். அங்கு தியத்திரா நகரைச் சேர்ந்த பெண் ஒருவர் நாங்கள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் பெயர் லீதியா. செந்நிற ஆடைகளை விற்பனை அவர் கடவுளை வழிபட்டு வந்தார். பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார். அவரும் அவர் வீட்டாரும் திருமுழுக்கு பெற்றனர். அதன் பின் அவர் எங்களிடம், நான் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டவள் என்று நீங்கள் கருதினால் என் வீட்டுக்கு வந்து தங்குங்கள் என்று கெஞ்சி கேட்டு எங்களை இணங்க வைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரேல் தன்னை உண்டாக்கியவற்றை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சியோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூறுவார்களாக. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றி அளித்து மேன்மைப்படுத்துவார். பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அவருடைய அன்பர் மேன்மை அடைந்து களி கூறுவாராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாய் இறைவனை ஏத்தி புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தனாது. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உண்மையை வெளிப்படுத்தும் தூயாவியார் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வருவார்,
அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் வரும்பொழுது என்னை பற்றி சான்று பகர்வார், நீங்களும் சான்று பகர்வீர்கள். ஏனெனில் நீங்கள் தொடக்க முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள். நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதிருக்க இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன். உங்களை தொழுகை கூடத்திலிருந்து விலக்கி வைப்பார்கள். உங்களை கொல்லுவோர் கடவுளுக்கு திருப்பணி செய்வதாக எண்ணும் காலமும் வருகிறது. தந்தையையும் என்னையும் அவர்கள் அறியாமல் இருப்பதால்தான் இவ்வாறு செய்வார்கள். இவை நிகழும் நேரம் வரும்பொழுது நான் உங்களுக்கு இவை பற்றி முன்பே சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இதற்காகவே இவற்றை உங்களிடம் கூறினேன். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதர் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய ஆவியாம் துணையாளர் வருகின்ற இடத்திலே உண்மையும் ஆற்றலும் புதுமைகளும் வெளிப்படுகின்றன. தூய ஆவியானவரின் துணையால் கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கிறிஸ்துவுக்கு சான்று பகருகின்ற வலிமையை நாம் பெறுகின்றோம். இயேசுவும் கூட தமது உலக வாழ்விலே தூயாவியின் துணையாளரை கொண்டு ஒவ்வொரு செயல்களையும் அவர் தேர்ந்து தெளிந்து செய்வதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் தூய ஆவியினுடைய ஆற்றலால் கிறிஸ்துவின் வார்த்தையிலும் செயல்களிலும் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட்டது. தூய ஆவியானவரின் துணையால் கிறிஸ்து தந்தையாகிய இறைவனுக்கு சான்று பகர்ந்தார். சாட்சிய வாழ்வு வாழ்வதே தூய ஆவியானவரின் முதல் பணியாக இருக்கிறது. இயேசுவின் சீடர்களும் கூட தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நாள் முதல் கிறிஸ்துவுக்கு தைரியமாக அவர்கள் மக்கள் மத்தியிலே சான்று பகர்ந்தார்கள். இன்று ஞானஸ்நானத்தின் வழியாக இயேசுவின் சீடர்களாக கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த தூய ஆவியானவர் என்னும் துணையாளரை கிறிஸ்து நமக்கு கொடுக்கின்றார். இந்த தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நாம் கிறிஸ்துவைப் போல இயேசுவின் சீடர்களைப் போல ஆண்டவருடைய ஆற்றலை பெற்றவர்களாக விளங்குகின்றோம். இந்த தூய ஆவியின் ஆற்றல் ஒவ்வொரு நாளும் நமது சொல்லிலும் செயலிலும் கிறிஸ்துவுக்கு சான்று பகர நமக்கு ஆற்றலையும் துணையையும் தருகின்றது. எத்தனை விதமான அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் தீமைகளுக்கு மத்தியிலும் சோதனைகளுக்கு மத்தியிலும் நாம் கிறிஸ்துவின் சீடர்கள் என்பதை இந்த உலகிற்கு பறைசாற்ற தூய ஆவியானவரின் ஆற்றல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஆவியின் ஆற்றலால் எப்பொழுதும் ஆண்டவர் இயேசுவுக்கு சீடர்களாக சாட்சிகளாக நாம் வாழ்வோம். அவருடைய ஆசீரை பெற்றுக்கொள்வோம். ஆமென். சகோதர சகோதரிகளை, நாம் அனைவருக்கும் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். அனைவரும் மீட்படைய விரும்பும் இறைவா, அகமகிழும் திருச்சபையின் காணிக்கையை ஏற்றருளும். இத்தகைய மகிழ்ச்சிக்கு காரணமான உமது திருமகனின் உயிர்ப்பின் மறைபொருளை இந்த திருப்பலியில் ஏற்ற முறையில் கொண்டாட எங்களை தகுதி பெற செய்தருளும்.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை பொழுதுரைப்பதும் சிறப்பாக எங்கள் பாஸ்கா பலியான கிறிஸ்து பலியான இந்த பாஸ்கா காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாக முடிவெல்லா வாழ்வு பெறுவதற்காக ஒளியின் மக்கள் தோன்றுகின்றனர். விண்ணரசின் கதவுகளும் விசுவாசிகளுக்கு திறந்து விடப்படுகின்றன. எவ்வாறெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வு அவரது மரணத்தால் மீட்படைந்து அவருடைய உயிர்ப்பிலே அனைவருடைய வாழ்வும் உயிர் திழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலக மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறை ஆற்றல் மிக்க விண்ணவரும் திறம் படைத்த தூதரணிகளும் எமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: பரிசுத்தர், 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 மூலையில் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களே ஓசானா. வானக தந்தையை நேர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே நம்முடைய தூயாவியை பொழிந்தை காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரு கழித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடரு கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை பொருள். கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரம் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவருடைய நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணித்தாயான ஆட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் குகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்களையான வாழ்வில் தொழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். தீமையனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் முற்றுமையும் அளித்திருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போகும் இறைவனின் சமையலே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போகும் இறைவனின் சமையலே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து கழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. Thank you.
ஜெபம். இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அணையின் ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான ஜப உதவிகளையும் பொருள் உதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்றுத்தாரும். கட்டிட கலைஞர்களை தூய ஆவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பொழிந்தருளும். உமது பணியில் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமென். ஜெபிப்போமாக. தந்தையே இறைவா, உயிர்த்த உமது திருமகனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் நாங்கள் கண்டு அவரோடு உறவு கொள்ளாறு கூர்ந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அவர் தமது உடலை கையளித்தது போல பிறர் வாழ எங்களையே கையளிக்கவும், அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தியது போல உலக மீட்புக்காக எங்கள் உயிரையே வழங்கி பணி செய்து வாழவும், இவ்வாறு எங்களுடைய வாழ்வு தொடர்ந்து பாஸ்காவாக அமையவும் வரமருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி முடிந்தது. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே,
நம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, புனித சுசையப்பரே, புனித குழந்தை இயேசுவின் தரிசமாலை, எங்கள் பாதுகாவலரான சகல சம்மனசுக்களை, இயேசுமரி சூசை, எங்கள் எல்லோருக்காகவும் பெயராலே ஆமென். மரியாவாழ்வு.